உள்பார்வை பெருக பெருக என்ன ஆகும்? நமக்கு உள்ள நின்று சதா பார்த்து கொண்டிருத்தல், விசார பார்வை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வரும், வெறும நிற்றலே. அந்த மாதிரி நிற்கும் பொழுது ஒரு விழிப்புணர்வு பார்வை ஒட்டு மொத்தமாக நான் பாவத்திற்கும் பின்னாடி போய் நிக்கிற பார்வை. பொறுமா, நான் பாவம் என்ன பண்ணும்? நான் பாவம்ன்றதே வந்து ஒரு உணர்ச்சியா இருக்கும், இல்லாட்டி எண்ணமா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? என்ன வேணா வரட்டும் போட்டோம், ஆனா நான் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு அடம்புடிக்கிற மாதிரி நிக்கிறது தான் வந்து உள்ள நிக்கிற பார்வை, அதுவே விசார பார்வை சொல்லியிருக்கோம். அது உணர்ச்சியா இருக்கட்டும் எண்ணமா இருக்கட்டும், ஓயாம நீங்க நிக்கிறீங்க. இப்படி நிக்க நிக்க அது ஆக்சுவலா என்ன ஆகுது? அது வந்து கால தேசத்தை கடந்த ஒரு உணர்வு மையத்தை அங்க செட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இந்த பகல் நேரத்துல இத பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எந்த செயல ஈடுபடும் போதும், அதாவது டேஞ்சரஸ் செயல் இல்லாம மற்ற சமயங்கள்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும், சகஜமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுதும், சதா உள்பார்வை இருக்க இருக்க என்ன ஆகும்? உள்ள ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள வியாபிக்க ஆரம்பிக்கும். அது வியாபிக்கணும். உங்களுக்கு சப்போஸ் 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் கேட்கறீங்க, இனிமே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 30 வயசுன்றவங்க நீங்க வந்து நேரடியாக உங்களுடைய 2 வயசுக்குள்ள பேசறது கூட நீங்க ஆரம்பிக்காத வயசுக்கு இருக்கிற சமயத்துல கள்ளங்க மற்ற எப்படி இருந்தீங்க? அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் நீங்க தொடுவீங்க. இந்த உடல் அளவான நான் என்னும் தன்மை தான் உணர்ச்சி மயமா இங்க எல்லாரையும் ஃபிக்ஸ்டா நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கு. இன்றைய நாள் மாதிரி ஏதோ செய்ய வேண்டுபவன் மாதிரி, அடைய வேண்டுபவன் மாதிரி, இப்படி எல்லாம் உணர்ச்சியிலையும் எண்ணத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை நீங்க ஓயாம வந்து உள்ள வந்து நான் பாவம் வந்து உணர்ச்சியா இருக்கட்டும் எண்ணமா இருக்கட்டும், அது இருக்கிற இடத்திலேயே ஏதோ ஒரு பர்சன்டேஜ் மினிமம் வச்சுக்கோங்க, 1% வச்சுக்கோங்க, ஃபுல்லா அந்த உணர்ச்சியில் ஈடுபட்டவனாக, அதாவது வெறுப்புலையோ விருப்புலையோ மகிழ்ச்சியிலையோ இகழ்ச்சியிலையோ மானத்திலையோ அவமானத்திலையோ மரியாதையிலையோ அவமரியாதையிலையோ சுகத்திலையோ துக்கத்திலையோ மேன்மையிலையோ கீழ்மையிலையோ, புரியுதுங்களா, திருப்தியிலையோ அதிருப்தியிலையோ எல்லாம் போட்டுக்கோங்க. இதுல எல்லாம் இது மூலமா இது இப்படித்தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் ஓல்ட் ஸ்டாக், ஒன்றும் புதுசு, சந்தேகமே பட வேண்டாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வேண்டியது ஆழ்ந்த உறக்கம், இங்க வந்து நிலக்கொள்ளணும், எல்லாம் நடக்கணும். நம்ம வீட்டுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணணும், குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாம் பண்ணணும், நம்ம தேசத்தை நம்ம வந்து எப்படி ஒரு தேசப்பற்றோட இருக்கோம், எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இவைகளாக இருக்கிற அந்த ஆன்ம பொருளை வந்து இங்க வைக்கிறதுக்கு, நம்ம கிட்ட வந்து பிரதிஷ்டை பண்றதுக்கு, புரியுதுங்களா, நிர்மாணிக்கிறதுக்கு என்ன வேணும்? 1% பார்வையில ஓயாம இருக்கணும். இதுதான் உள் பார்வை. இது வெறுமனே நிற்றல், அவ்வளவுதான். ஈடுபடுறீங்க ஒரு வேலையில, ஃபுல்லா ஈடுபட்டவனா மாறாம அந்த ஈடுபட்டவன்ல 1% ஓரமா நிக்கணும், வேலையும் பண்ண பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? அப்படியே பெருக 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 அந்த புத்தியில இருக்கிற களங்கங்கள் நிர்மலமாயிடும். புத்தி வந்து கர்மமலம், ஆணவ மலம், மாயாமலம், 3 மலங்களால கூடி இந்த பிரபஞ்சத்துல தனி உயிர் போல, தனி அறிவு போல வந்திருக்கிற இந்த பொய் ஜீவன் சுத்திகரிக்கப்படுவான். சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடம் புத்தி. அங்க புத்தி கண்ணு வந்து அப்படியே நிர்மலம் ஆக ஆக, புத்தி கண், நிர்மலமான புத்தி கண்ணே சத்துவ மனமே, நிர்மலமான புத்தியே, அதெல்லாம் குழந்தைங்கள்கிட்ட பார்க்கலாம். 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட எந்த விகல்பமும் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு நிலையில இருப்போம். ஆனா நம்ம முதிர்ந்த சுட்டறிவுகள்லாம் நம்ம கிட்ட இருக்கும். சோ அப்படி இருப்போம். அப்படி இருக்கும்போது அது என்ன ஆகுது? அந்த கண்ணு வந்து பார்வை வந்து நிர்மலமான புத்தியாக அது மாறுகின்றது. சித்தமானது எந்த விதமான மலங்கள் கூடயும் போய் தொடர்பு வச்சுக்காம சுத்திகரிக்கப்பட்ட நிலையிலேயே ஆழ்ந்த உறக்கம் போலவே இருந்து கொண்டிருக்கும். அப்ப வாழ்க்கையே மிளிரும். இன்னும் பேருண்மைகள் எல்லாம் தெரியும். எல்லாமுமே பொய், எல்லாமுமே நான் பாவத்தினால் வந்த பொய் அப்படின்னு நான் பாவம் அங்க விழுந்து கிடக்கும். விழுந்து கிடக்குற மாதிரியே அப்படியே இருந்துட்டு இருக்கும். இதுக்குதான் வந்து இது தொடர்புடைய அகந்தை அழிந்த ஜீவன் முக்தனின் வாழ்க்கை எப்படி இருக்கும். ஏன்னா அவர் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவர் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் எதுவும் டிராமா காட்சி போயிட்டே இருக்கு. அவரையும் சேர்த்து
அவரையும் சேர்த்து அவர் தன்னையும் விடல, புரியுதுங்களா? அந்நியம் இல்லாமல் ஆன்ம உணர்வை அப்படியே வந்து அங்க செட் பண்ணிட்டார். அந்த உணர்வுக்குள்ள அவரோட உடம்பு இருக்கு, பிரபஞ்சம் இருக்கு, எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா எதுலையும் அவர் புத்தி களங்கமுறாத அளவுக்கு நான்பாவத்தை அழிச்சிட்டார், அகந்தையை கொண்டுட்டார். அதனால எப்பவுமே சத்துவ புத்தி சத்துவ மனம் ஆன்ம பொருளாவே அவர் இருக்காரு. அந்த வீடியோவையும் பாருங்க. அகந்தை அழிந்த ஜீவன் முக்தனின் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மற்றபடி காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இரு சொல்லற சுரூபமாய பண்ணுங்க. 24/7 இந்த உள்பார்வையை கூட்டுவதிலேயே கருத்தா இருங்க, சரிங்களா? அவ்வளவுதான். குழந்தைகள் வந்து அரை மணி நேரம் காத்தால பண்ணலாம், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம். அவ்வளவே. எல்லாருக்கும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் முடிச்சுக்கிறேன்.